ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நிறைய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கியூஏக்யூசியாக போகணும். ஸோ கியூஏக்யூசினா என்ன, குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், பட் அதெல்லாம் ஓகே. பட் வாட் இஸ் குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் வாட் இஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக என்னால் எந்த அளவுக்கு எளிமையாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக இந்த வீடியோவில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கபிலன் குமரவடிவேல். என்னென்னா நிறையா குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த குவாலிட்டினா என்ன, யாரை கேட்டாலும் குவாலிட்டி நம்ம பசங்க இன்டர்வியூலாம் வரும்போதெல்லாம் கேட்போம். வாட் இஸ் குவாலிட்டி அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு வர பசங்களும் அப்படி தான், குவாலிட்டினா தரம் அப்படின்றாங்க. தரமா அது இந்த விளக்கமும் ஓகே. தரம்னா என்ன, எதை எதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த பொருளை தரமாக இருக்குன்னு சொல்லுவீங்க அப்படின்னா, சார் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சார் நல்லா இருக்கணும் அப்படின்வாங்க. ஸோ என்னன்னா சிம்பிளாக ஒரே வேர்டில் நீங்கள் குவாலிட்டினா என்னன்னு சொல்லணும், இஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன். ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகிறத வச்சு தான் நீங்கள் வந்து குவாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா சில பேருக்கு சில இடத்துல சாப்பாடு பிடிச்சிருக்கும், சில இடத்துல சாப்பாடு பிடிச்சிருக்காது. ஸோ இதுதான் குவாலிட்டி. ஸோ எனக்கு பிடிச்சவர் என்ன சொல்லுவார், சாப்பாடு குவாலிட்டியாக இருக்கோ அப்படின்னாரு. பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை இல்லை அந்தளவுக்குள்ள குவாலிட்டி கிடையாது அப்படின்வாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லாமே ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் தான். ஸோ அதை தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணால் குவாலிட்டி வந்துடும் அப்படிங்கிறக்காக தான் அதெல்லாம் கொண்டு வந்தது. ஸோ குவாலிட்டி இஸ் நத்திங் பட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன். இதை ஃபஸ்ட்டு எல்லாம் கிளியர் பண்ணிக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கியூஏக்யூசி இந்த பஞ்சாயத்துக்கு வருவோம். கியூஏக்யூசி குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரெண்டுக்கும் அழகாக ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட போவோமே. எப்போவுமே நம்மளுக்கு எக்ஸாம்பிளோட தான் போய் பழக்கம், அதனால தான். இப்போ வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், இப்போ வந்து என்ன அப்படின்னா, வீட்டில் நீங்கள் அண்ணன் தம்பி இருக்கிறீங்களா, அக்கா தங்கச்சி யாரோ இருக்கிறீங்க. ஓகே, இப்போ வீட்டில் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் உட்காந்துருக்காங்க, திடீர்னு ஒரு டீ போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சமைக்க தெரியுது இல்லையா, சமைக்க தெரியலன்னு வச்சுப்போம். ஓகேவா, அப்போ என்னென்னா அம்மா ஹாலிலே உட்காந்துட்டு டீ போட சொல்கிறாங்க உங்களை, இல்லை உங்கள் தம்பி வந்து டீ போட சொல்லிட்டாங்க, தம்பி வந்து உள்ளே போயிட்டான் கிச்சனுக்குள்ளே போயிட்டான். இப்போது அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க, தம்பி பால் 2 லிட்ரு 2 டம்ளர் எடுத்துக்கப்பா, சர்க்கரை விலை போட்டுக்கப்பா, டீத்தூள் விலை போட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா. இது எல்லாமே நீங்கள் தம்பிகிட்ட வந்து சொல்கிறீங்க, அவர் அது சொன்ன மாதிரியே இத்தனை விழா சொல்கிற அளவெல்லாம் கரெக்டாக போட்டு டீ வச்சு கொடுக்குறாரு. அந்த டீ நல்லா இருக்குது. எப்படி, ஏன்னா என்னெல்லாம் போட்டால் அந்த டீ கரெக்டாக வருமோ அது எல்லாமே அம்மாவுக்கு ஆல்ரெடி முன்னாடியே தெரியும். பிகாஸ் ஷி இஸ் ஹேவிங் சம் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப வருஷமாக டீயே போட்டு கொடுப்பல கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால இதுக்கு இது போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க கிளியர் பண்ணுறாங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் தம்பிகிட்ட சொல்கிறீங்க இல்லையா, அவர் அங்கே போடுறாரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அம்மா சொன்ன மாதிரியே நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த 2 ஸ்பூன் சர்க்கரை தான் போடுறாரா, 2 டம்ளர் பால் தான் எடுக்கிறாரா, தண்ணி 1 டம்ளர் தான் ஊற்றுறாரா அப்படிங்கிறத நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துப்பீங்க. ஓகே குட், அவ்வளோதான். இப்போ இதில் பாருங்கள், இதில் அம்மா யார் அப்படின்னா குவாலிட்டி அஷூரன்ஸ், நீங்கள் யார் அப்படின்னா குவாலிட்டி கண்ட்ரோல். ரொம்ப சிம்பிள். ஸோ ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் அண்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். ஏன்னா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது டீ குவாலிட்டியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சொன்ன மாதிரியே அது கரெக்டாக நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா, சொன்ன மாதிரி கரெக்டாக செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டு வர்றதெல்லாம் யார் அப்படின்னா குவாலிட்டி கண்ட்ரோலர், இஸ் கரண்ட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள். இது எல்லாம் ஃபீல்டுலையும் ஒரு விஷயம், ஒரு பாய்லர் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பாய்லர்னால் இப்படி தப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கியூஏ வந்து ஒரு பிளான் போட்டு கொடுப்பாரு. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் இப்படி இருக்கணும், இந்த ஸ்டாண்டர்ட் படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறலாம் சொல்லியிருப்பாரு. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது யார் அப்படின்னா கியூசி. அவர் சொன்ன மாதிரியே அந்த கியூசி வந்து இந்த ஸ்டாண்டர்ட்லாம் ஃபாலோ பண்ணி இந்த மெத்தட்லாம் டெஸ்ட் பண்ணி இந்த ரிப்போர்ட்லாம் மெயின்டைன் பண்ணி பண்ணார்னா அது வந்து குவாலிட்டியாக வரும். ஓகே, இதுதான் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ட்ரைனிங். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் எப்போ குவாலிட்டியாக வரும் அப்படிங்கிறத வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட எப்போ பாரு, எக்ஸாம்பிள்னு கோச்சிக்காதீங்க. பட் எக்ஸாம்பிள் இல்லாமல் நம்மளால் சொல்கிறது கஷ்டம். ரொம்ப சிம்பிளாக வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு இதில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு பிடிச்சது எப்போவுமே பிரியாணி தான், அதனால் அதுலேருந்தே போவோம். இப்போ ஒரு பிரியாணி செய்யணும். ஓகேவா, வீடியோ லென்த்தாக தான் இருக்கு, ஏன்னா பிரியாணிலாம் செய்கிறோம்ல அதனால் லேட் ஆகும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். ஓகே, அப்போ பிரியாணி, ஒரு பிரியாணி நல்லா குவாலிட்டியாக வரணும்னா என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ரா மெட்டீரியல் நல்லா இருக்கணும், விச் மீன்ஸ் எல்லாமே அந்த சிக்கனோ மட்டனோ அந்த அரிசியிலேருந்து ஆயிலிருந்து மசாலா தூள் இருந்து எல்லாமே குவாலிட்டியாக இருக்கணும் ரா மெட்டீரியல். ஓகே, அப்போ தான் அது நல்லா வரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான ஒரு ப்ரொசீஜர் வேணும். இப்படி தான் செய்யணும்னு இருக்குதுல்ல, எடுத்தோடனே தலையில் செய்யக்கூடாது இல்லை, தண்ணி ஊற்றிட்டு சிக்கன் உள்ள போட்டோம் முடியாது இல்லை. அதனால என்ன ப்ராசஸ் இருக்கோ அந்த கிளியரான ஒரு ப்ரொசீஜர் நம்மக்கிட்ட இருக்கணும், அது ரெண்டாவது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்ஸ்.
நல்ல அடுப்பு இருக்கணும், நல்ல சட்டி இருக்கணும், நல்ல கரண்டி இருக்கணும் அதை நீங்கள் கிண்டுறதுக்கெல்லாம். ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்ஸ் உங்கள் கையில் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான லேபர். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சமையல்லாம் என்னன்னு தெரியும்னா நீங்கள் செய்யலாம். ஓகே, அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்ய முடியும். உப்புனா என்ன, சர்க்கரைனா என்ன, கரம் மசாலா என்ன, மிளகாத்தூள்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரியான தெரிஞ்ச ஒரு லேபர், குவாலிட்டியான லேபர் இதெல்லாம் இருந்தால் ஒரு பிரியாணி குவாலிட்டியாக வரும். சார் இதுக்கும் நம்ம ஃபீல்டில் மெக்கானிக்கல் ஃபீல்டில் உள்ள குவாலிட்டிக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். ரொம்ப சிம்பிள், அப்படியே அது அப்படியே பாய்லர், ஒரு பாய்லர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எடுத்துப்போம். ஒரு பாய்லர் நல்லா வரணும்னாலும் இதே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ப்ரொசீஜர் வந்து நாட் ஓன்லி பாய்லர், எனி ப்ராடக்ட் குவாலிட்டியாக வரணும் அப்படின்னாலும் இந்த நாலு விஷயம், இந்த நாலு ஆஸ்பெக்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே கண்டிப்பாக அது குவாலிட்டியாக வந்துடும், ஷூராக வரும். என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஃபீல்டு எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பாய்லர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், அதுக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரா மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்கணும். ஓகே, அப்போ ரா மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்கணும், ரா மெட்டீரியல் குவாலிட்டி எப்படி நம்ம செக் பண்ணுறது? எஸ் அதில் வந்து பிரியாணிலேயே நம்ம மசாலா தூள் வாங்குறோம்னா எக்ஸ்பிரி டேட்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு பாக்கெட்லேயே பண்ணி எக்ஸ்பிரி டேட் என்ன, அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் கலந்துருக்குதுலாம் பார்த்துருப்போம். இப்போ நம்ம பாய்லர் செய்ய போகிறோம் அப்படின்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் தான் நம்ம ஏதோ ஒரு ஸ்டீல் வாங்குவோம், மைல் ஸ்டீலோ கார்பன் ஸ்டீலோ நம்ம வாங்கி தான் செய்ய போகிறோம், பிளேட் வாங்கி செய்ய போகிறோம். ஸோ அப்போ அதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன்ஸ், அதனுடைய சர்டிஃபிகேட் MTC சொல்லுவோம், அது மெட்டீரியல் டெஸ்ட் சர்டிஃபிகேட், அதுலேயும் போட்டிருப்பாங்க இதில் என்னென்ன இன்க்ரீடியன் இருக்குது அப்படின்னு இதில் போட்டிருக்கிற மாதிரி இதுலேயும் அதோடைய கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் மேபி இந்த அயன் படம்லாம் இப்போ வர பசங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, டிவியில் போட்டுருந்தா பார்த்துருக்கலாம், ரெண்டு நீங்கள் கூட போய் பாருங்கள். அயன் படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விநாயகர் சிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொக்கைன் மிக்ஸ் பண்ணி கலந்துருப்பாங்க, அதை வந்து கெமிக்கல்லாம் ஊற்றி அசிட்டோன் இதெல்லாம் ஊற்றி அதை பிரித்து எடுப்பாங்க. ஸோ கெமிக்கல்ஸை பிரித்து எடுக்கிறது கெமிக்கல் மூலயமாவே கெமிக்கல் காம்போசிஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் கெமிக்கல் காம்போசிஷன்ஸையும் கண்டுபிடிச்சி ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க, MTC சர்டிஃபிகேட். இதுதான் அது நல்ல பொருளா இல்லையா அப்படிங்கிற டிசைட் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட். அதை வச்சு தான் நம்ம இதில் நல்ல பொருள்னா நம்ம வாங்குறோம். இது நாட் ஓன்லி ஃபார் பிளேட், எல்லாமே ஒரு எலக்ட்ரோட் ஆகட்டும், கேஸ்கெட் ஆகட்டும், ஒரு போல்ட் நெட் ஆகட்டும், எல்லாமே அஸ் பர் ஸ்டாண்டர்ட் படி வாங்குறோம், அதுக்கான MTC சர்டிஃபிகேட் வாங்கிக்குவோம். இப்போ ரா மெட்டீரியல் குவாலிட்டி வந்துடும், எதாவது வாங்கினாலும் நீங்கள் இதை வச்சு தான் நீங்கள் வாங்க முடியும்னு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான ப்ரொசீஜர். ஓகே, இப்போ பிரியாணி ஒரு செய்கிறதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜரே உங்களுக்கு தெரியாது, என்ன பண்ணுவீங்க, எங்கேயாச்சும் யூடியூப்பில் பார்ப்பா சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், டெஸ்ட் சாம்பிள்ஸ். ஏன்னா ஒரு அரை கிலோ போட்டு நம்மளே செஞ்சு பார்க்குறது வீட்டில், இல்லை கால் கிலோ போட்டு நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, ஒரு இன்க்ரீடியன்ட் நம்மளே குத்து மதிப்பாக போட்டு செஞ்சு பார்க்குறோம், சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு டைம் சாப்பிடும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது, அப்போ அது ரிஜெக்ட்டு. அப்போ அடுத்து செகண்ட் டைம் திருப்பி அதேமாதிரி செய்கிறீங்க, கொஞ்சம் வேல்யூஸ்லாம் மாற்றி போடுறீங்க, ரேஷியோஸ்லாம் மாற்றி போட்டு செய்கிறீங்க, நல்லாயிருக்கு. அப்போது இப்போ போட்டிங்களே ஒரு ரேஷியோஸு, இது எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ணிடுவோம், இதுதான் குவாலிட்டியான ப்ரொசீஜர். இதுக்கு இந்த கால் கிலோக்கு நீ இவ்வளோ பண்ணுறேன்னா 5 கிலோ போட்டால் எவ்வளோ பண்ணணுங்கிற ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன் போட்டு நம்ம செட் பண்ணி வச்சுருவோம், இதுதான் குவாலிட்டியான ப்ரொசீஜர். இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தான் செஞ்சு பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் ஒரு ப்ரொசீஜரை உருவாக்குவீங்க, அதுக்கு பேர் தான் PQR, ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்டுனு சொல்லுவாங்க. அதை பக்காவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதே மாதிரி டெஸ்ட் சாம்பிள்ஸ், அக்கா பாய்லரே புதுசாக செய்ய மாட்டோம், இதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சாம்பிள்ஸ், டெஸ்ட் கூப்பன்னு சொல்லுவோம், டெஸ்ட் கூப்பன் பிளேட் எவ்வளோ அடிச்சு சில டெஸ்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ரொசீஜர் கிடைக்கும் பார்க்கா. அப்போ குவாலிட்டி ப்ரொசீஜர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணோம், குவாலிட்டியான எக்யூப்மெண்ட் வேணும்னு சொன்னோம். ஓகே, அப்போ இதுலேயும் குவாலிட்டியான எக்யூப்மெண்ட் வேணும், இல்லை இதில் எக்யூப்மெண்ட்டு வெல்டிங்கு, வெல்டிங் அடிக்கிற மிஷினு, அந்த மாதிரி மெஷர் பண்ணுற மெஷரிங் டிவைசஸ்ஸு, டேப்பு, அண்ட் தென் வேறு என்ன இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது, ரோலிங் மிஷின்ஸு, கிரெயின்ஸு, இதெல்லாமே குவாலிட்டியாக இருக்கணும். அதெல்லாம் குவாலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா தப்பு தப்பாக கிடச்சுன்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் பிரச்சனை தான். ஆனால் அது குவாலிட்டியாக இருக்கணும். இப்போ இது குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி டெஸ்ட் பண்ணுவோம், இதில் எப்படி டெஸ்ட் பண்ணுவோம், நம்மளே தட்டி பார்த்து ஓட்டக்கிட்ட தான் செக் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி இந்த பக்கம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கான கேலிபிரேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வாங்குவீங்க. ஸோ அது தனியாக சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து கேலிபிரேஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, இது கேலிபிரேட் பண்ணி இது ஓகே நல்லா வேலை செய்யுது, இந்த யூடியூப் மிஷின் நல்லா வேலை செய்யுது, இந்த வெளியே கேலிபர் ஓகே கேலிபிரேட் பண்ணியிருக்கோம், எரர்ஸ் எதுவும் இல்லை, எரர்ஸ் இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அவங்க சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க. அது சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிட்டிங்கனாவே போதும். ஓகே, அப்போ குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்ஸும் கிடச்சிருச்சு. ஃபைனலி நம்மளுக்கு என்னென்னா குவாலிட்டியான லேபர்ஸ் வேணும். இந்த குவாலிட்டியான லேபர்ஸ் இதில் எப்படி கண்டுபிடிப்பீங்க, உப்பை காட்டி தம்பி இதுக்கு பேர் என்ன, இந்த மசாலா தொழில் இதுக்கு பேர் என்ன, ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் இல்லையா, டெஸ்ட் வச்சு ஓகே எனக்கு இதெல்லாம் தெரியுது, அப்போ உங்க ஓகே அடங்க சமைச்சிட வேண்டாம் அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா. அதே மாதிரி இதுலையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குவாலிட்டியான லேபர்ஸ்னால் நம்ம அதிகமாக இதில் ப்ராசஸ் பண்ணக்கூடிய என்னது என்ன ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் தான். அப்போ ஒரு வெல்டரை நீங்கள் குவாலிஃபையான வெல்டரை நீங்கள் வச்சிருக்கணும். அப்போ இந்த வெல்டரை குவாலிஃபை பண்ணுறதுக்கு சம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இதை நான் தனி ஒரு வீடியோவே நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த வெல்டர் குவாலிஃபிகேஷன் எப்படி பண்ணணும், என்னென்ன நாம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வெல்டருக்கு என்ன பண்ணுவோம், டெஸ்ட் கூப்பன் டெஸ்ட் பிளேட் அடிக்க கொடுத்து அவரை வெல்ட் அடிச்சு சொல்லுவோம், வெல்ட் அடிச்சு அதை சில டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வருவோம், பண்ணிவிட்டு அதன் மூலியமாக அவர் பாஸ் ஆகிட்டார் அப்படின்னா அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்போம். அப்போ குவாலிட்டியான லேபரும் ரெடி. ஓகே,
இப்படித்தான் நம்ம ஃபீல்டுக்குள்ளே ஒரு ப்ராடக்டாக குவாலிட்டியாக கொண்டு வரும். இப்போ நான் சொன்ன விஷயங்களில் என்னெல்லாம் வரும் தெரியுங்களா, இந்த கோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துடும், டாக்குமெண்டேஷன்ஸ் வரும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ராசஸும் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணிட்டே வரணும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராயிங்கை நீங்கள் பார்த்து தான் என்ன பாய்லர் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். அடுத்து வெல்டிங் வந்துருச்சு, வெல்டிங்னா வெல்டிங் ப்ராசஸ்ஸு, வெல்டிங் ஜாயிண்ட்டு, வெல்டிங் பொசிஷன்ஸு, வெல்டிங் வரக்கூடிய டிஃபெக்ட்ஸு, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் வெல்டிங்கில். வெல்டிங் ஓகே, வெல்டிங் தெரிஞ்சிருச்சு. அப்புறமா வெல்டிங்கை செக் பண்ணணும் இல்லை, எப்படி செக் பண்ணுறது? ஆமாம், எப்போ போல தான் என்டிடி யூஸ் பண்ணி நம்ம ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி செக் பண்ணணும். அது என்ன மெத்தட் அப்படிங்கிறதும் ஸ்டாண்டர்டில் சொல்லியிருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் செக் பண்ணுறீங்க. செக் பண்ணதுக்கப்புறமா டிஃபெக்ட் அதில் வந்துருந்துச்சு, ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா அதை ஓகே பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். யார் ஒரு கியூஸ் இன்ஜினியர் எதை பேஸ் பண்ணி ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட், அப்போ ஸ்டாண்டர்ட் அங்கே ஒருக்கு திருப்பி ரெஃபர் பண்ண தெரியணும். ரெஃபர் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பக்காவாக வந்து ஒரு பாய்லராக ஒரு ப்ரெஷர் சொல்ல வெளியே போகும்போது கூடவே ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸும் வெளியே போகணும். இப்படி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நான் சொல்கிறேன். பிக்யூஆர், டபிள்யூபிஎஸ், ஐடிபி, எம்டிசி, எம்டிஆர், டபிள்யூக்யூசி, டபிள்யூக்யூடி, அப்புறம் டபிள்யூபிஎஸ் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ், என்டிடி ரிப்போர்ட்ஸ், இது மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ், ஒரு 10-12 டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ அந்த டாக்குமெண்ட் பற்றிலாம் உங்களுக்கு தனியாக வீடியோ வேணுனாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்ல முடியுமோ நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப புரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கலாம், சில பேருக்கு போர் அடிச்சிருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள், ரெண்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போட வேண்டிய சீக்கிரம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச்.